வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மீண்டும் ஊரடங்கு வெளியாக போகும் மிக முக்கியமான அறிவிப்பு. தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்த நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. தீவிர கட்டுப்பாடுகள் தடுப்பூசி முகாம்களை அதிகரித்ததால் தமிழகத்தில் விரிவாக கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்தது. மூன்றாவது அலை முடிந்த நிலையில் நான்காவது அலை குறித்த செய்திகள் வெளியாகி வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவில் மீண்டும் கொரோனா பாதிப்பும் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகிறது. மேலும் தென்கொரியாவிலும் பாதிப்புகள் அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாதிப்பு குறைந்து வந்தாலும் அண்டைய நாட்டு நிலவரங்களை பார்க்கும்போது எந்த நேரத்திலும் நிலைமை மாறலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக அரசு மேற்கொள்ள உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் தமிழகத்தில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் முன்னெச்சரிக்கையாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதனால் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு இன்று வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.